பொன்னியின் செல்வன் கதை கேட்க வந்திருக்க எல்லோருக்கும் வணக்கம். போன அத்தியாயத்தில் பூங்குழலியும் சேர்ந்த நமதனும் நாகப்பட்டினத்திலிருந்து கோடிக்கரையை நோக்கி படகுல வராங்க. படகு கோடிக்கரையை நெருங்குற இடத்துல பூங்குழலியுடைய அத்தை ஊமை நச்சி மரத்துடைய மறைவிலிருந்து இவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறா. உடனே அவள் கரையில் தாவி குதிச்சு அவளை துரத்திக்கிட்டு ஓடுறா அப்படின்றதோடு அந்த அத்தியாயம் முடிஞ்சிருந்தது. இப்போது அடுத்த அத்தியாயத்தில் கதையை தொடரலாம். அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் பாகம் 4 மணிமகுடம் அத்தியாயம் 18 அம்பு பாய்ந்தது. ஓடக்கரையில் ஒரு மரத்துக்கு பின்னால் மறைந்தும் மறையாமலும் நின்ன ஊமை ராணியை பூங்குழலி பார்க்குறா. எதிர்பாராத சமயத்தில் எதிர்பாராத இடத்துல அவளை கண்டதுனால பூங்குழலிக்கு கொஞ்சம் திகைப்பு உண்டாகுது. அயல் மனிதர்களை பார்க்கறதுல ஊமை ராணிக்கு பிரியம் இல்லை அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும். படகுல சேர்ந்த நம்மதான் இருக்கானே, அவனை கண்டு ஒருவேளை அத்தை ஓடிடுவாளோ அப்படிங்கிற எண்ணம் அவளுடைய மனசில் தோன்றின அடுத்த கணமே அவளுடைய அத்தை ஓடத் தொடங்கிட்டா. பூங்குழலி சட்டுன்னு ஓடத்திலிருந்து ஓடக்கரையில் குதித்து மேட்டில் ஏறி பார்க்குறா. அத்தை சற்று தூரத்தில் அடர்ந்த காட்டுக்குள்ளே மறைந்ததை கவனிக்கிறாள். இதுக்குள்ளே சேர்ந்த நமதனும் கரையில் குதித்து மேட்டில் ஏறி பூங்குழலி நின்ற இடத்துக்கு பக்கத்தில் வந்து சேர்றான். பூங்குழலி சற்று முன்னால் இங்கே நின்றது யாரு அப்படின்னு கேட்குறான். ஏன் உனக்கு தெரியலையா அமுதா அப்படின்னு பூங்குழலி கேட்குறான். நிச்சயமாக சொல்ல தெரியல ஒருவேளை அப்படின்னு அவன் தயங்குறான். ஆமாம், என்னுடைய அத்தை தான், செத்து போனதாக நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற உன்னுடைய பெரியம்மா தான் அப்படின்னு பூங்குழலி சொல்கிறான். ஆமாம், அம்மாவோடைய ஜாடை கொஞ்சம் இருந்தது போல் தோணுச்சு அப்படின்னு சேர்ந்த நமுதன் சொல்கிறான். வெறுமனே ஏதாவது சொல்லாத, சின்ன அத்தைக்கும் பெரிய அத்தைக்கும் உருவ ஒற்றுமை ஒன்றுமே இல்லை, குணத்திலையும் ஒற்றுமை இல்லை. வீட்டில் கட்டி போட்டிருக்கிற பசு எங்கே, எதேச்சியாக சுற்றி திரிகிற சிங்கராணி எங்கே அப்படின்னு பூங்குழலி சொல்கிறா. சரி, அப்படியே இருக்கட்டும், ஏன் உன்னை பார்த்ததும் சிங்கராணி ஓடி போயிட்டா அப்படின்னு சேர்ந்த நம்புதன் கேட்குறான். பூங்குழலி சிரித்துட்டு உன்னை பார்த்து தான் அவள் ஓடினான், அயல் மனிதர்களை பார்க்குறதுக்கு அவளுக்கு பிரியமே இல்லை அப்படின்னு சொல்கிறா. நான் அயல் மனிதன் இல்லையே அப்படின்னு சேர்ந்த நம்புதன் சொல்கிறான். அத்தைக்கு அது தெரியாதல்ல, தெரிந்து கொண்டால் உன்னை பார்த்துட்டு ஓடமாட்டா, ஆனால் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ரொம்பவும் தயங்குவா அப்படின்னு பூங்குழலி சொல்கிறா. பூங்குழலி இப்போது என்ன செய்ய போகிற அப்படின்னு சேந்தன் அமுதன் கேட்குறான். அத்தையை தேடி பிடிக்க போகிறேன் அப்படின்னு பூங்குழலி சொல்கிறான். நானும் வரட்டுமா? ஏன், எதுக்காக? பெரியம்மாவை நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறான். எதுக்காக பெரியம்மாவை நீ தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு பூங்குழலி கேட்குறா. சேந்தன் அமுதன் தன் பெரியம்மாவுடைய பழைய வரலாற்று சிறிது பூங்குழலிக்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். அவளை பார்க்கணும் அப்படின்னு ஆவலாக இருந்தான். அதோட பெரியம்மா தன்னுடைய கட்சியிலிருந்து பூங்குழலியுடைய மனதை மாற்றுறதுக்கு உதவி செய்யக்கூடும் அப்படின்னும் அவனுக்கு எண்ணம் இருந்தது. எத்தனையோ காரணங்கள் இருக்குது, ஆனால் பெரியம்மாவை தெரிஞ்சுக்கொள்ள விரும்புவதற்கு காரணம் எதுவும் தேவையா என்ன அப்படின்னு சொல்கிறான். பூங்குழலி கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி வா போகலாம், உன்னையே அழைச்சிக்கிட்டு போனால் பெரியம்மாவை பிடிக்கிறது சற்று பிரயாசையாக தான் இருக்கும், ஆனாலும் யார் தான் விடுறாங்க, படகை இங்கேயே கட்டி போட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறா. அது போலவே படகை ஒரு தாழம்பு புதருக்கு அடியில் மறைவாக கட்டி விட்டுட்டு ரெண்டு பேரும் கோடிக்கரை காட்டை நோக்கி போகிறாங்க. நடந்து போகும்போது பூங்குழலி பெரியம்மா இலங்கை தீவிலோ அல்லது பூதத்தீவிலோ இருக்கிறா அப்படின்னு சொன்னாயல்ல அப்படின்னு கேட்குறான். ஆமாம், சில சமயம் இலங்கை தீவுலையும் சில சமயம் பூதத்தீவிலும் இருப்பாள், இங்கே அடிக்கடி வர்றதுண்டா அப்படின்னு கேட்குறான். இல்லை, அபூர்வமாக தான் வருவா, நான் ரொம்ப நாளாக அவளை பார்க்க போகாமல் இருந்தால் தான் இங்கே வருவா அப்படின்னு பூங்குழலி சொல்கிறான். இப்போ உன்னை பார்க்க தான் வந்திருக்காளா அப்படின்னு சேர்ந்த நமுதன் கேட்குறான். இந்த தடவை வேறு காரியமாக வந்திருக்கா அப்படின்னு தான் தோணுது அப்படின்னு சொல்கிறா. வேறு என்ன காரியம் அப்படின்னு சேர்ந்த நமுதன் கேட்குறான். அவளுடைய ஸ்வீகார புதல்வன் கடலில் மூழ்கி போயிட்டான் இல்லையா, தப்பி பிழைச்சி கரை சேர்ந்தானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கலாம். இளவரசர் கப்பல் ஏறி புறப்பட்டதுக்கப்புறம் கடலில் சுழிக்காற்று அடித்தது அத்தைக்கு தெரியும் அல்லவா அப்படின்னு பூங்குழலி சொல்கிறா. அருள்மொழிவர்மர் இவளுடைய சுவீகார புதல்வரா? அப்படியானால் பெரியம்மாவுடைய சொந்த மகன் யார் அப்படின்னு கேட்குறான். அதுதான் எனக்கு தெரியல, ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அந்த ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்கிறா. சொந்த மகன் உயிரோடு இருக்கிறானோ அல்லது இறந்து போயிட்டானோ தெரியல அப்படின்னு சேந்தன் அமுதன் சொல்கிறான். ஆமாம், அவன் இறந்து போயிருக்கக்கூடும், யாருக்கு தெரியும் அப்படின்னு பூங்குழலி சொல்கிறான். கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு அமுதா, அத்தையை பார்த்தாயா? உன்னுடைய அன்னையுடைய முக ஜாடை இருப்பதாக சொன்னா இல்லையா, வேறு யாருடைய முகமாவது உனக்கு ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு கேட்குறா. ஏதோ ஞாபகம் வருவது போல தான் தோணுது, தெளிவாக தெரியல, மேகத்திரை போட்டு மறைத்தது போல் இருக்குது அப்படின்னு சேந்தன் அமுதன் சொல்கிறான். பழுவூர் இளையராணியை நீ அடிக்கடி பார்த்ததுண்டா அப்படின்னு பூங்குழலி கேட்குறா. சில சமயம் பார்த்ததுண்டு. ஆமாம், நீ சொன்னதுக்கப்புறந்தான் எனக்கு யாருடைய முக ஜாடைன்னு தெரியுது, நந்தினி தேவியுடைய முகத்தோற்றமே தான். ஆச்சரியமாக இருக்குதே, இது எப்படி ஏற்பட்டிருக்கோம்? பூங்குழலி, நீ எப்படி அந்த ஒற்றுமையை கண்டுபிடிச்ச அப்படின்னு சேந்தன் அமுதன் கேட்குறான். அத்தையை நான் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கேன், பழுவூர் இளையராணியை சில தினங்களுக்கு முன்னால் தான் இதே கோடிக்கரையில் பார்த்தேன்,
முகத்தோற்றத்துடைய ஒற்றுமை உடனே எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு பூங்குழலி சொல்கிறா. காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சேந்தன் அமுதன் கேட்குறான். அதையும் தான் ஒரு நாள் கண்டுபிடிக்க போகிறேன். இன்றைக்கி அத்தையை பார்த்ததும் அதை பற்றி கேட்கலான்னு தான் இருக்கேன். அத்தை தான் ஊமை ஆயிடுச்சே, எப்படி அவ கூட பேசுவ அப்படின்னு சேந்தன் அமுதன் கேட்குறான். நீ உன் தாயாரோடு பேசுவதில்லையா அமுதா அப்படின்னு பூங்குழலி கேட்குறா. ஜாடையால் தான் பேசுவேன், பிறந்தது முதல் பழக்கம். அப்படியும் புதிய விஷயம் ஏதாவது பற்றி சொல்வதாக இருந்தால் கஷ்டந்தான் அப்படின்னு சேந்தன் அமுதன் சொல்கிறான். பெரிய அத்தையும் நானும் அப்படி தான், ஜாடையால் தான் பேசிக்குவோம். ஜாடையால் பேச முடியாததை சித்திரம் எழுதி காட்டிக்கொள்வோம் அப்படின்னு பூங்குழலி சொல்கிறா. ஒரே குடும்பத்தில் அக்கா தங்கை ரெண்டு பேரும் ஊமையாக பிறந்தது எவ்வளவு கஷ்டமான விஷயம், அவங்கள பெற்றவர்களுக்கு அது எவ்வளவு துன்பமாக இருந்திருக்கும் அப்படின்னு சேந்தன் அமுதன் சொல்கிறான். அது மட்டும் இல்லை, சிறு வயதில் அக்காவும் தங்கையும் ஓயாமல் சண்டை போட்டுக்கிடுவாங்களாம். அதனால தான் பாட்டனார் பெரிய அத்தையை மட்டும் அழைச்சிக்கிட்டு போய் பூதத்தீவில் குடியேறி வசித்துக்கிட்டு இருந்தாராம். பெரிய அத்தையின் பேரில் தாத்தாவுக்கு ரொம்ப ஆசையா, குழந்தை பிறந்த உடனேயே அவளுக்கு ராணி ஆகிற யோகம் இருக்குன்னு யாரோ ஒரு ஜோசியத்தை சொன்னானான். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாராம். ஆனால் குழந்தை ஊமை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவருடைய மனவேதனை ரொம்ப அதிகமாயிடுச்சான். இப்படி பேசிக்கிட்டே அவங்க காட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. வெகு நேரம் தேடி அலைஞ்சும் ஊமை ராணியை கண்டுபிடிக்க முடியல. அமுதா, நீ என் கூட இருப்பதனால தான் அத்தையை கண்டுபிடிக்க முடியல, உன்னை பார்த்துட்டு வேணுமின்னே மறைஞ்சிக்கிறா அப்படின்னு பூங்குழலி சொல்கிறா. ஏன் அதிர்ஷ்டம் அவ்வளவுதான், நான் நினச்சது எதுவும் நடக்கிறதில்ல. நான் போகட்டுமா அப்படின்னு சேந்தன் அமுதன் கேட்குறான். எப்படி போவ, இந்த காட்டிலேருந்து உன்னை நான் வெளியில் கொண்டு போய் தான் விட்டுட்டு வரணும் அப்படின்னு பூங்குழலி சொல்கிறா. இந்த சமயத்தில் ஒரு அதிசயமான குரல் ஒலி காட்டுக்குள்ளேருந்து வருது. அது மனித குரலாகவும் தோணலை, மிருகங்களுடைய குரலாகவும் தோணலை. இரண்டு மூன்று தடவை அந்த ஒலி கேட்டது. ஒலி வந்த திசையை நோக்கி சில மான்கள் பாய்ந்து ஓடுது. பூங்குழலி சற்று நின்று யோசிக்கிறான். அமுதா, சத்தம் செய்யாமல் என்னை தொடர்ந்து வா அப்படின்னு சொல்கிறான். குரல் வந்த திக்கை நோக்கி ரெண்டு பேரும் மெல்ல மெல்ல நடந்து போகிறாங்க. சற்று நேரத்திற்கெல்லாம் அதிசயமான காட்சி ஒன்றை பார்க்குறாங்க. ஊமைராணி ஒரு மரத்துடைய அடிப்பகுதியில் சாஞ்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கா. அவளுடைய கையில் இளந்தளிர்கள் சில வச்சுருக்கா. அவளை சுற்றிலும் ஏழட்டு அழகிய மான்கள் நின்றுக்கிட்டு இருக்கு. அவள் கையில் இருந்த தளிர்களை தின்பதற்கு அவை போட்டி போட்டு கொண்டு இருந்தது. அவளுடைய தோளின் மீது ஒரு சிறிய மான்குட்டி உட்கார்ந்து தன்னுடைய சின்ன சிறிய அழகிய கண்களால் அவளுடைய முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தது. இந்த அபூர்வமான தோற்றத்தை கண்டு பூங்குழலியும் அமுதனும் சிறிது நேரம் அசையாமல் நிற்கிறாங்க. முதல்ல ஊமைராணியுடைய தோல் மேலே இருந்த மான்குட்டி தான் அவங்கள பார்க்குது. பார்த்ததும் தோல் மேலேருந்து துள்ளி கீழே குதிக்குது. மற்ற மான்களும் அவங்கள பார்த்துருச்சு. எல்லா மான்களும் அவங்க நெருங்கி வந்தால் பாய்ந்து ஓடுவதற்கு தயாராக நிற்கிதுங்க. பின்னர் ஊமைராணியும் அவங்கள பார்க்குறா. அவள் தொண்டையிலிருந்து இன்னொரு விசித்திரமான ஒலி வருது. அதை கேட்டதும் மான்கள் எல்லாம் துள்ளி பாய்ந்து ஓடி போயிடுச்சு. அத்தைக்கு மனிதர்களுடைய பாஷை மட்டும்தான் தெரியாது, மிருகங்களுடைய பாஷை நல்லா தெரியும் அப்படின்னு பூங்குழலி சொல்லிக்கிட்டே ஊமைராணிக்கிட்ட சமைக்கை செய்கிற மாதிரி ஏதோ சொல்கிறா. ஊமைராணி இந்த முறை ஓடலை, பூங்குழலியை பார்த்து பதில் சமைக்கை செய்கிறா. பூங்குழலி நெருங்கி வந்ததும் ஊமைராணி அவளை கட்டி அணைச்சிக்கிட்டு உற்றி முகர்றா. சேதன் அமுதன் சற்று தூரத்திலேயே நின்றுக்கிட்டு இருக்கான். அத்தையும் மருமகளும் சிறிது நேரம் மௌன பாஷையில் பேசிக்கிறாங்க. பின்னர் பூங்குழலி அமுதனை அருகில் வரும்படி கூப்பிடுறான். ஊமைராணி அவனை மேலும் கீழும் சில தடவை உற்று பார்த்துட்டு அவன் தலை மீது கை வைத்து ஆசி கூறுற பாவனையில் சிறிது நேரம் இருக்கிறான். அதுக்கப்புறம் கையை அவன் தலையிலிருந்து எடுத்துட்டு பூங்குழலியுடைய கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறான். மூணு பேரும் ஓடைக்கரைக்கே வராங்க. ஊமைராணி அங்கேயே உட்காந்துக்கிட்டு பூங்குழலிக்கு போயிட்டு வரும்படி சமைக்கை கட்டுறான். வா அமுதா, வீட்டுக்கு போகலாம், அத்தை வரமாட்டாளாம், இங்கேயே சாப்பாடு கொண்டு வர வேண்டுமா அப்படின்னு சொல்கிறா. ரெண்டு பேரும் கலங்கரை விளக்கை நோக்கி நடக்கிறாங்க. பூங்குழலி, எனக்கு என்ன சொல்கிற அப்படின்னு அமுதன் கேட்குறான். உன்னோடு தஞ்சைக்கு வரலாம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருந்துச்சு, ஆனால் அது இப்போது சாத்தியம் இல்லை. அத்தைக்கு அவருடைய செல்வ ஸ்வீகார பிள்ளையாக பார்க்கணுமா, அதனால் மறுபடியும் நாகப்பட்டினம் பிரயாணம் செய்ய வேண்டியிருக்கு. நீயும் உடன் வந்தேன்னா அத்தை உடனே ஓடி மறைஞ்சு போயிடுவா. அவகிட்ட நான் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விவரங்களை தெரிஞ்சு கொள்ள முடியாது. சேந்தன் அமுதன் பெருமிச்சு விட்டுட்டு, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான், அப்படின்னா உன்கிட்ட இப்போவே விடைபெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை இல்லை, வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு உன்னுடைய மாமா முதலியவர்கள்ட்ட விடை பெற்றுக்கிட்டு போகலாம், இல்லாட்டி என்கிட்ட எல்லாரும் சண்டைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு பூங்குழலி சொல்கிறான். வழியில் இன்னொரு இடத்துல ஒரு புதரின் மறைவில் நின்று ஒரு பெண்ணும் ஆணும் பேசிக்கிட்டு இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. ஆகா, அன்னி ராக்கம்மா போல இருக்கே, இன்னமும் ரகசிய பேச்சு முடிந்தபாடு இல்லையா? இப்போது வந்திருக்கவங்க யாருன்னு தெரியலையே, அந்த பாண்டிய நாட்டு ஒற்றர்களில் தானா இல்லை வேறு யாராவதா இருக்குமா அப்படின்னு பூங்குழலி தனக்கு தானே சொல்லிக்கிறா. ராக்கம்மா புதர் மறைவிலேருந்து வெளியில் வர்றா. பூங்குழலியை பார்த்ததும் சிறிது திடுக்கிட்டு போகிறா. ஆனால் அதை உடனே மறைச்சிக்கிட்டு வேகமாக அவங்க கிட்ட வர்றா. பூங்குழலி, இத்தனை நாளாக எங்கே போய் தொலைஞ்சிருந்த, உன்னுடைய அப்பாவும் அண்ணனும் ரொம்ப கவலைப்பட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறா.
எதுக்காக கவலைப்படணும், நான் வீட்டை விட்டுட்டு போகிறது இதுதான் முதல் தடவையா அப்படின்னு கேட்குறா. இந்த தடவை உன்னுடைய அத்தை மகனையும் அழைச்சிக்கிட்டு இல்லையா போயிட்ட, ஒருவேளை ஒருவருக்கும் சொல்லாமல் நீங்கள் கல்யாணம் செய்துக்கிட்டீங்களோ அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டோம் அப்படின்னு சொல்கிறா. அண்ணி, இந்த மாதிரி அசட்டு பேச்செல்லாம் என்கிட்ட பேச வேண்டான்னு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறேன், இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசினேன்னா அப்படின்னு கோபமாக பேசுகிறா. இல்லையாடி பெண்ணே, இனிமே உன்கிட்ட நான் இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். நீ உன் அத்தை மகனை தான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா எனக்கு என்ன, இல்லை அரச குமாரனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா எனக்கு என்ன, இலங்கையிலேருந்து அவனுடைய பெரியத்தை வந்து உன்னை தேடிக்கிட்டு இருந்தான், அவளை நீ பார்த்துட்டியா அப்படின்னு கேட்குறா. இல்லை, இன்னும் பார்க்கல அப்படின்னு பதில் சொல்கிறா. வீடு சேர்றதுக்குள்ளே சேந்தன் அமுதன்கிட்ட தனியாக பேசுகிற சந்தர்ப்பம் கிடச்ச போது, அமுதா ஜாக்கிரதை, அண்ணி பாண்டிய நாட்டு சதிகாரர்களோடு சேர்ந்தவ, அவள் உன்னுடைய வாயை பிடுங்க பாப்பா, ஒன்றுக்கும் பதில் சொல்லாத அப்படின்னு சொல்கிறா. இங்கே நான் இருக்கிற இன்னும் கொஞ்ச நேரமும் ஊமையாகவே இருந்துடுறேன் அப்படின்னு சேந்தன் அமுதன் பதில் சொல்கிறான். பிற்பகலில் பூங்குழலி மறுபடியும் நாகப்பட்டினத்தை நோக்கி தன்னுடைய ஓடத்தை செலுத்திக்கிட்டு இருக்கா. படகுல ஊமை ராணி விட்டிருக்கிறா. ஊமை ராணிக்கு பக்கத்தில் இருக்கும்போது பூங்குழலி எப்போதும் மன நிம்மதி அடைகிறது வழக்கம். ஒத்த உணர்ச்சி உள்ள அவங்களுடைய உள்ளங்கள் ஒன்று கொன்று அவ்விதம் அமைதியை அளிப்பதுண்டு. ஆனால் இந்த முறை பூங்குழலியோட மனதில் அத்தகைய நிம்மதி ஏற்படலை. சில நாளைக்கு முன்னால் அதே ஓடத்தில் பொன்னியின் செல்வனை உணர்வு இழந்த நிலையில் அழைச்சிக்கிட்டு போனது அவளுக்கு அடிக்கடி நினைவுக்கு வருது. அந்த ராஜகுமாரனை இன்னொரு ராஜகுமாரிக்கிட்ட சேர்ப்பிப்பதற்காக தான் இத்தனை கஷ்டத்துக்கு உள்ளானதை எண்ணிய போது அவளுடைய இதயத்தில் சுருக்குன்னு வேதனை ஏற்பட்டுச்சு. சேர்ந்த நமதனை ஊருக்கு போ அப்படின்னு பிடிச்சு தள்ளியது போல் அனுப்பிட்டதை நினச்சிக்கும் போது அவளுடைய உள்ளம் இறங்குது. இந்த எண்ணங்களை தவிர அன்னைக்கு அவளுடைய தந்தை தியாக விடங்க கரையர் செய்த எச்சரிக்கையும் அவளுக்கு அடிக்கடி நினைவுக்கு வருது. குழந்தை, உன்னுடைய போக்குவரத்துகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டால் நல்லா இருக்கும். யார் யாரோ புது புது மனிதர்கள் இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, எதுக்காக வர்றாங்க அப்படின்னு தெரியல. ராஜ்யத்தில் எதேதோ சதிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்முடைய குடும்பம் என்றைக்கும் சோழகுலத்து மன்னர் குடும்பத்துக்கு கடமைப்பட்டது, இதை மறந்துடாத அப்படின்னு அவளுடைய தந்தை சொல்கிறாரு. தந்தையுடைய எச்சரிக்கையோடு அன்னியுடைய ரகசிய நடவடிக்கைகளையும் சேர்த்து நினைக்கும் போது பூங்குழலிக்கு என்றைக்கும் இல்லாத திகில் உண்டாகுது. ஒருவேளை அந்த புது மனிதர்கள் தன்னை தேடிக்கிட்டு தான் வந்திருப்பாங்களோ, தன்னை தொடர்வதன் மூலமாக பொன்னியின் செல்வன் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முயற்சி செய்வாங்களோ, தன் மூலமாக அது வெளிப்பட்டுச்சுன்னா எவ்வளோ பெரிய குற்றமாகும். பூங்குழலியுடைய மனக்கலக்கத்தை அதிகமாக்கக்கூடிய விதமாக ஓடையின் கரையோர காடுகளில் சலசலப்பு சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்போது காற்றே அடிக்கலை. எட்டு திசைகள்லேயும் சதி செய்து கொண்டு காற்றை பிடித்து தடுத்து நிறுத்தது போல் அமைதியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஓடைக்கரைகள் காடுகளில் சலசலப்பு ஏற்பட காரணம் என்ன? ஊமை ராணிக்கு இந்த தொந்தரவு எதுவும் இல்லை. அவளுக்கு காது கேட்காது, அதனால் சலசலப்பு சத்தம் காதில் விழாது. அவகிட்ட அதை பற்றி யோசனை கேட்கவும் முடியாது. ஆனால் ஊமை ராணிக்கு அதிசயமான வேறு சக்திகள் உண்டு. கண்ணால் பார்த்தும் காதால் கேட்டும் தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை ஆறாவது புலனுடைய உதவியை கொண்டு அவள் தெரிஞ்சுக்குவாள். அவளுக்கு தெரியாமல் அபாயம் எதுவும் தன்னை நெருங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறா. அது என்ன, அத்தையும் கவலையோடு அடிக்கடி ஓடைக்கரியை அண்ணாந்து பார்த்துக்கிட்டே வராளே, உண்மையாகவே அபாயம் ஏதாவது தொடர்ந்து வருதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்த்துட்டு இருக்கா. அத்தை ஓடைக்கரியை அடிக்கடி பார்ப்பதுடைய காரணம் சீக்கிரமாகவே தெரிஞ்சிருது. பூங்குழலியுடைய கவலையை அது போக்குவதாக இருந்துச்சு. ஓரிடத்தில் ஐந்தாறு மான்கள் ஓடைக்கரை புதர்களின் இடையே தெரிந்தும் தெரியாமலும் நின்று படகை எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தது. இல்லை, படகை பார்க்கல, ஊமை ராணியவே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஆகா, மான்களை போன்ற அழகான பிராணிகள் உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. மான்களை படைத்த கடவுள் எதுக்காக மனிதர்களை படைத்தாரோ தெரியலை. சண்டாள மனிதர்கள் இவ்வளவு அழகான பிராணிகளை வேட்டையாடி கொள்கிறாங்க. மான்களை பார்த்து அவற்றின் அழகை நினைத்து அதிசயித்த பூங்குழலியுடைய கரங்கள் துடுப்பு போடுறத நிறுத்திடுச்சு. படகு நின்றுருது. ஊமை ராணியுடைய தொண்டையிலிருந்து ஒரு விசித்திரமான ஒலி கிளம்புது. அது அன்னைக்கு காலையில் கேட்ட குரல் போல இல்லை. இதில் திகிலும் எச்சரிக்கையும் கலந்துருக்கு. அதை கேட்ட மான்களும் திகிலடைந்து திரும்பி ஓடத் தொடங்குது. அதே கணத்தில் எங்கிருந்தோ மறைவான இடத்துலேருந்து ஒரு அம்பு விருன்னு வந்து ஒரு மான் மீது தைத்தது. அம்பு தைத்த மான் சோகம் நிறைந்த ஓலமிட்டுது. ஊமை ராணி படகுலேருந்து கரையில் தாவி குதிச்சு காயமடைஞ்ச மானை நோக்கி ஓடுறா. அவள் மானுக்கு பக்கத்தில் வந்தபோது அதே சமயத்தில் நாலாபுரத்துலேருந்து புதர்களிலேருந்து சலசலப்பு சத்தம் உண்டாகுது. அடுத்த வினாடி ஏழு எட்டு பேர் வந்து அவளை சூழ்ந்துக்கிறாங்க. அவங்களில் பலருடைய கைகளில் வேலாயுதங்கள் இருக்குது. சற்று தூரத்தில் அவங்களுக்கு வழிகாட்டி அழைச்சிக்கிட்டு வந்த ராக்கம்மாளும் இருக்கா. ஊமை ராணி தப்பி ஓட முயற்சி செய்கிறா, ஆனால் முடியலை. தப்பி ஓடுறது இயலாத காரியம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஊமை ராணி சும்மா நின்னுறா. ரெண்டு பேர் நெருங்கி வந்து அவளுடைய கைகளை கயிறால் பிணைத்து கட்டுறாங்க. இவ்வளவும் பூங்குழலி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே சில வினாடி நேரத்திலே நடந்துருது. ஊமை ராணியுடைய கரங்களை கயிறால் கட்டுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் பூங்குழலி படகுலேருந்து பாய்ந்து கூச்சலிட்டுக்கிட்டே ஓடி வர்றா.
கையில் இருந்த துடுப்பை ஓங்கிக்கிட்டு வர்றான். ஊமை ராணியை சுற்றி நின்னவங்க 5-6 பேர் பூங்குழலியை நோக்கி ஓடி வர்றாங்க. அவளை பிடிச்சு இழுத்துக்கிட்டு போய் படகுல தூக்கி போட்டு கயிறால் இறுக்கி கட்டிடுறாங்க. பிறகு மறுபடியும் திரும்பி போயிடுறாங்க. அவர்கள் உடனே ஊமை ராணியை அழைச்சிக்கிட்டு சில வினாடி நேரத்தில் மறைஞ்சு போயிடுறாங்க. இதோட இந்த அத்தியாயம் முடியுதுங்க. நான் விரைவில் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் இந்த பொன்னியின் செல்வன் கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் நிமி கிரியேஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.